பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதான் அவங்க என்ன மாதிரியே பேசிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, வெக்க வர படுறாங்க. ஒன்ஸ் கண்ண மூடங்க நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? ஹலோ, கேக்குதா? பார்க்கணும் போல இருக்கா? நீ பாருங்க, பார்த்துட்டே இருக்கலாம். நான் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டேன்தான். ஆ, எங்கிட்ட தான் பேசுற மாதிரி இருக்கு. இல்லை, உங்ககிட்ட பேசலைங்க. நீ உன் பாய் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்கீங்களா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்கேங்க. நீ பேசுங்க, நீ பேசுங்க. ஹலோ, அம்மா அப்பா நல்லா இருக்காங்க? அம்மா அப்பா மீன்ஸ் அத்தை அத்தை அம்மா. சார், உங்கள் அம்மா அப்பாவை நான் கேட்டேன்னு சொல்கிறீங்களா சார்? கேட்டேன்னு சொல்லணுமா? ஏ, உங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அது வந்து ஆண்டி அங்கிளா ஈஸி. எங்கள் அம்மா அப்பாவா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏ, நீங்கள் தாங்க என்னைய பார்த்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏ, நீ கோச்சிக்காதம்மா. நான் உன்னை விட்டு யார்ட்டையுமே நான் பேச மாட்டேன். இங்கே யாருன்னு தெரியல, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் கம்மிட்டேடுங்க, என்ன பேசாதீங்க. நான் கேர்ள்ஸை பேச மாட்டேம்மா. என்ன பண்ணுறது, எக்ஸ்போ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏ, உங்களை பற்றி நான் எங்கள் ஸ்ரீலங்கா தமிழா? நீங்கள் செம க்யூட்டாக இருக்கீங்க. ஏ, இல்லை இல்லை, அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஐயோ, ஆ, நம்ம தமிழை பார்த்து அவங்க திருநெல்வேலி தமிழ் பார்த்து க்யூட்டாக இருக்குன்றாங்க. அதான் அவங்க என்ன மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரில, வெக்க வர படுறாங்க. நல்ல கிளைமேட் இது. இந்த கிளைமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு. ஹலோ, ஏங்க நான் வந்துட்டேங்க. இதுக்கு மேலே வரணும்னா நான் கொஞ்சம் பக்கத்தில் வரலாம். ஹலோ, ஏங்க ஃபோன் எல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, நான் யார்ட்டையுமே காட்டினது கிடையாதுங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட், என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கே எதுவுமே காட்டினது கிடையாது. ஹலோ, ஆ, சிக்னல் வர. ஆ, என்னாச்சுங்க? இப்போ நான் உங்களே தான் பண்ணணும். ஏய், நான் நீ வெயிட் பண்ண வரேன். இங்கே ஒருத்தங்க தெரில, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப். நான் வெயிட் பண்ண வரேன், சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் தாங்க பிரச்சனை. நீ தான் பிரச்சனை. இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணேன். அவள் தான் பிரச்சனைங்க. இல்லை, உங்களால் எதுவும் பிரச்சனையும் இல்லை. என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனையா இல்லை. நீங்கள் என்ன மாதிரி திரும்ப திரும்ப பேசுகிறீங்க? அங்கான திம்னா இன்னும் கிட்ட வாருங்க. ஏன்னா உங்களை மாதிரி பேச முடியுமா? இவ்வளோ அழகான வாய்ஸ் வந்து உங்களை தவிர யாருக்குமே வராதுங்க. இல்லை, நான் உங்களை சொல்ல நினச்சிங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல, ஏன் உன்ன மாதிரி வாய்ஸ் யாருக்குமே வராதுடி. கியூட்டாக இருக்கு. நீ சாமிங்க பாருங்க, கிளி கத்துறதும் நீங்கள் பேசுகிறதும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ உங்களை தாங்க சொன்னேன். உங்களை தான் ஒன்றா தான் சொன்னேன் நான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்களை சொல்கிறீங்க. நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். என்னது, நானும் மிஸ் பண்றேன். இந்த மலைக்கு ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். நான் இப்பவே வரேன், சொல்லுங்க. என்கிட்ட பேசணுமா உங்களுக்கு? ஏங்க, நீங்க பேச நான் பேசலங்க. நான், எனக்கு போன் வந்துச்சு, நான் பேசிட்டு இருந்தேன். உங்களை தான் அவனை கேட்கறேன். நாளைக்கு நான் இன்னைக்கு பக்கத்துல தான் இருக்கேன்னு என்ன சார்? நான் பக்கத்துல இருக்கேன் மீன்ஸ் அவளுக்கு வந்து நான் வந்து ஒரு சோலா வந்து நான் எனக்கு ஆக்சுவலா உடம்பு தான் இங்க இருக்கு தவிர என் மனசு வந்து அவட்ட தான் இருக்கு. இப்படியே பாத்துட்டு இருந்தா அந்த மன, அதுதான் இப்படியே பேசிட்டு பாத்துட்டு இருந்தா அந்த கொடுத்த மனசு வந்து உங்களுக்கு போயிடும். பாத்துக்கோ. இல்லை, சி, நான் அவன் நினச்சி உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேங்க. நான் சீரியஸாக இப்போ அவட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் இன்னைக்கு வரேன் பேச்சு, நாளைக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவள் கூட உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கு தான் வராங்களா? இல்லை, சும்மா சொல்லுங்கள். உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கு தான் வராங்களா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் நாளைக்கு தாங்க வரோம். இன்னைக்கு போர் அடிக்கும். நம்மனா ஏதாவது மூவி போயிருமா? இல்லைங்க, மூவி பொண்ணு நல்லாயிருக்கும் கேள்விப்பட்டேன். இந்த நானே வருவேன், பொன்னின் செல்வன்.
இந்த போர் அடிக்க ஈவினிங் வந்து என் லவ் நாளைக்கு தாங்க வரேன் சொல்றா. இல்லை ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து நீங்கள் வந்து சும்மா இருந்தால் அப்படியே மூவி உங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னங்க இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேச வச்சுருந்தீங்களா? கேட்டு லவுட் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன். இல்லை இப்போ கூட நான் உங்கள்கிட்ட பேசலைங்க, இவட்ட தான் பேசிட்டு இருந்தேன். கேட்டுச்சா மூவி வருதா வரியா இல்லையா? ஒன்றும் இல்லை, நீ பேசு. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. இல்லை சீரியஸா, நான் வந்து இல்லைங்க இந்த சைடு இப்போ வலிச்சதா, அதான் இப்படி இப்படி சரிஞ்சுட்டே இப்படி பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, நீ பேசுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பேசுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலங்க. என்ன நான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிறதுக்கு நான் வந்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி பார்க்காதீங்க, என்னை யாருமே நம்ப வேண்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வெக்கப்பட்ட ஐயையோ, அதனால தான் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வெக்கப்படுறதை பார்த்து ரொம்ப மொக்கப்படுறீங்க. ஏங்க நான் மொக்க ஏ உங்களை கலாய்ப்பா நாங்க, ஆ இவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை போய் கலாய்க்க முடியுமா? ஒன்றை போய் நான் கலாய்ப்பானா? நானே ஃபோனை கட்டணும். சரி சொல்லுங்கள். ரொம்ப நானும் ரொம்ப அங்கே இங்கே தேடி பார்த்தேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை. அதான் இப்படி வந்து நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க, சரி ரைட்டு உங்கள் கூட இப்படி பேசி அப்படி ஏதாச்சும் அப்படின்னு சொல்லலாம்னு ஆசை தான். அந்த சீனே இல்லை, நான் உண்மையாக ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையாக தான் என்ன நம்புங்க, உண்மையாக உண்மையாக அப்படி தாங்க. ஏங்க நீங்கள் அந்த ஸ்ரீலங்கா தமிழ் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் நார்மல் தமிழ் பேசுகிறத விட நீங்கள் இந்த மாதிரி கேட்கவும் நல்ல இனிமையாக இருக்குங்க. மழை பெய்யற மாதிரி இருக்குண்ணா. ஆமா ஆமா ஆமா, அவ எங்க போயிட்டா நினைக்கிறேன். ஆ சொல்லி இல்லைங்க, மழை பெய்யுதுல அதான். ஐயோ நீங்க நினைஞ்சாலும் நான் நினைஞ்ச போன் நினைஞ்சிடலாங்க. நான் இல்லை ஒன்று நான் எனக்கு தான் அங்கே பிடிக்கிறேன், உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு பிடிக்கிறேன்ட்டு வாய்ப்பே இல்லை. ஒரு பூ நினைஞ்சிடக்கூடாதுங்க, அதான் நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். எஸ்கியூஸ் மீ, எங்களும் பிடிச்சிக்கிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்குங்க. ஓ கொடையை பிடிக்க சொன்னீங்களா? சாரிங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சாரி உங்களை சொல்லலைங்க, ஃபோனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சீரியஸ் அவன் அவள்கிட்ட சொல்கிறேன், 5 seconds வந்து உங்களை மாதிரியே என் கேர்ள் ஃப்ரெண்டும் உங்களை மாதிரி தாங்க இருப்பா, சசல் உங்களை மாதிரியே இருப்பா. ஸ்ரீலங்கா தமிழ் ஆ ஃபோட்டோ என் கண்ணிலே ஃபோட்டோ இப்போ ஓடிட்டு இருக்குங்க. உங்களை சீரியஸாக உங்களை மாதிரியே தான் இருப்பா, அப்படியே அச்சசலா. நான் வந்து ஓ இல்லை உங்கள் மேலேன்னு இல்லைங்க, நான் வந்து நார்மலாகவே எல்லார்ட்டும் நான் வந்து இப்போ அங்கே இந்த ஒருத்தர் நடந்து போகிறார்ல, அவரும் மழை நினைக்கக்கூடாதுன்னு இப்போ எனக்கு வந்து குடையை தீட்டு ஓடி நான் வைக்கணும் தான் தோணுது. ஆனால் ஒரு அதாங்க ஒரு பூக்கும் ஒரு முள்ளுக்கும் வித்தியாசம் வேணும்ல. முள் வந்து நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் பூ நினைக்கக்கூடாது. இல்லைங்க நான் ஆக்சுவலாக எதுக்கு வந்தேன்னா வந்து நான் வந்து ஒரு கை ஜோசியம் பார்ப்பேன், நல்ல சீரியஸாக நான் ரொம்ப நல்லா பார்ப்பேன். ஆ உங்களுக்கு வேணால் பார்க்கவே நான் சீரியஸாவா? உங்கள் இடது கை ஓகே. உங்கள் கை ஜோசியப்படி உங்களுக்கு வந்து ஒரு 25 years உள்ள பையன்தான் வந்து உங்களுக்கு அவன் லவ்வராக வருவாங்க. நான் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்க பையன் அதுவும் இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்க பையன் வந்து கன்ஃபார்ம் விட்டுட்டு போயிடுவானா? போட்டிருக்குங்க, கையில் போட்டிருக்கு. நல்லா பாருங்கள், இப்போ நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்களா, இப்போ ஒரு பையன்ட்ட பேசிட்டுருக்கீங்களா, வந்து கன்ஃபார்ம் விட்டு போயிடுவானா அவங்கள? இன்னொரு பையன் அவங்கள தேடி வருவான், நல்ல பையனாக வருவானா? அவன் வந்து ஒரு சரிங்க ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஸ்பெக்ஸ் போட்டு உட்காந்துருப்பானாங்க. அந்த பையனும் ஜோசியம் பார்ப்பானா? நல்ல அதில் போட்டிருக்கு சீரியஸ் அங்கே கையில் பாருங்கள், தெரிலையா? நல்லா பாரு, நல்லா இப்படி தேய்ச்சிட்டு. ஐயோ ஜோசியத்தில் போட்டிருக்கீங்க, ஒரு நிமிஷம் இப்படி கை எப்படி தேய்ச்சிட்டு பாருங்களேன், உண்மையே போட்டிருக்கு. உண்மையில அப்படி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 25 பையன், அவன் பேர் கூட போட்டிருக்கீங்க, பிருத்திவின்னு போட்டிருக்கு. எப்படிங்க என் பேர் பிருத்திவி தான்? எப்படி எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு பையன் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் ஃபியூச்சரில் வர போறான்னு நினைக்கிறேன்.
அவனை பிடிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து நல்லா பிரேக்கப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து மேபி வந்து உங்களுக்கு தேடி ஒருத்தன் வருவான். பிரேக்கப் ஆயிரும், அது இதில் போட்டிருக்கு பாருங்க. பிரேக்கப் நீங்களே பண்ண தேவையில்ல, பிரேக்கப் தானே ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் இதில் வந்து பார்த்தா லாவணியான ஒரு பொண்ணு பிளாக் ட்ரெஸ் போட்டு, அதுவும் ஸ்ரீலங்கா தமிழா அவங்க. ஒண்ணு இல்லைங்க இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கை எடுத்துறேன் அப்படியே வைங்க, கண்ணை முடுங்க அப்படியே இருங்க. இப்படியே இருந்தலாம் வாழ்க்கை ஃபுல்லான்ட்டு தோணுது. கையில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன், கையில் எழுதியிருக்கு. விட்டால் அது வந்து பழிச்சிடும். ஒரு நிமிஷம் கை கை கண்ணை முடுங்க அப்படியே இருங்க. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, ப்ராமிஸாக உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது. கண்ணை மூட்டி என்னை அடம் பிடிச்சி என் கையில் சத்தியம் பண்ணி நீ உன்னை விட்டு போக மாட்டேன்டா அப்படின்ட்டு என் அப்படிதான் சொல்லியிருக்கேன். என்ன புரியல, என் ஒன்ன விட்டு இருக்காங்க நீங்க உண்மையில ஜோசியம் பாப்பங்க அது சீரியஸாக அப்படி தான் போட்டிருக்கு. பிருத்திவி வந்து பிருத்திவி ப்ளூ கலர் ஷர்ட் பையன் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்கும்னு போட்டிருக்கு. நான் ஒன்றும் சொல்லுவேன், நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. இல்லை அப்படி வேணா யாரும் நல்ல ஜோசியர் வேணால் கேட்டு பாருங்க, அப்படி தான் போட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, இது ஒரு ஹாய் மட்டும் காட்டிடுங்க. ஆக்சுவலாக நெல்லை 360 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீலங்கா தமிழ் அணியை சீரியஸாக சூப்பராக இருக்கு. இது இந்த வீடியோ போடலாம்ல, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? ஓகே, தேங்க்யூங்க, பாய். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக என்னை பார்த்துட்டு தான் இருப்பீங்க.